பையாப் ஸ்டுடியோ சார்பாக அங்கன்வாடி பள்ளிகளுக்கு, அதாவது வந்து பால்வாடி ஸ்கூல்னு சொல்லணும்ல, சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கள்ல, அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் டிவி தரோம். எதுக்காக அந்த ஸ்கூலை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி, அவங்களுக்கு எதுக்கு ஸ்மார்ட் டிவி, அந்த ஸ்மார்ட் டிவியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, அந்த ஸ்மார்ட் டிவியில் வந்து இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ் லைக் வந்து இந்த பெப்பா பேக், பிலிப்பி, அப்புறம் சாங்ஸ் ஃபார் ரிலேட்டிவ்ஸ், அதுபோல் வந்து கிட்ஸ் லேர்னிங் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் வந்து அந்த டிவியில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அதால் என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னுடைய இன்டென்ஷன் என்னக்கா, இங்கே அமெரிக்காவில் மோஸ்ட்லி கிட்ஸுக்கு, அதாவது 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க வந்து எப்படி வேர்ட்ஸ் வந்து கிராப் பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த யூடியூப் சேனல்ஸை பார்க்கறது மூலமாக அவங்க வந்து வேர்ட்ஸும் ஈஸியாக வந்து கிராப் பண்ண முடியுது, அதே நேரத்தில் வந்து ஈஸியாக கூர்த்து பேசவும் முடியுது. அதுக்காக அவங்க எழுதிருக்கணும், எழுத தெரியணும்னு அவசியம் கிடையாது, பட் அவங்களால வந்து என்ன பண்ண முடியுது, அந்த பார்த்து அந்த ரெகனைஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. லைக் நம்ம தமிழில் வந்து பசங்க வந்து 6 மாதம் பசங்களோ, இல்லை 1 வயசு பசங்களோ, இல்லை 1.5 வயசு பசங்களோ தமிழ் வந்து சரளமாக பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கனாக்கா, நம்ம சுற்றி நம்ம பேசுகிற அந்த பீச்சில் இருக்கிற வார்த்தைங்களை அவங்க வந்து கிராப் பண்ணி, அதாவது எடுத்து அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க பேச ஆரம்பிக்காங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம குழந்தைங்கிட்ட வந்து சரளமாக பேச வைக்கிறதுக்காகவும், அவங்க இங்கிலீஷை வந்து ஃப்ளூயண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்காகவும் தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டுக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டு பேர். ஒன்று வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து மார்க்ஸோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சங்கமித்ரா அவங்க பேர். அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து அந்த பொண்ணுக்கு நல்லாவே பேச வந்தது, எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. அவங்க ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து வந்தாங்க இங்கே யூஎஸ்க்கு. அவங்ககிட்ட பேசும்போது அந்த பொண்ணோட வந்து ஃப்ளூயன்சி வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சது, அந்த பொண்ணுக்கு என்ன பேசணும் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. ஸோ அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் இதுபோல் பார்த்தோம், இது போல் வந்து லேர்னிங் வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதே டெக்னிக் வந்து நம்ம வீட்டில், என்னுடைய வீட்டில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நிதிக்கு வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக புரியுது, அது பேசவும் ட்ரை பண்ணுறாங்க. அதே போல் தமிழும் ஓரளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேசவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது இந்த அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய சார்பை நான் கொண்டு வரேன். இந்த கான்செப்டை வந்து நம்ம பள்ளியில், அதாவது நம்ம அரும்பாக்கத்தில் இருக்கிற பள்ளியில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு இன் கீஸ் வந்து நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னாக்கா, நான் சார்ந்த கிராமங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கத்துக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நாளைக்கு வந்து ஸ்மார்ட் டிவியை வந்து நம்ம அரும்பாக்கத்தில் நம்ம தரோம், மாலை 4 மணிக்கு மேல். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வில் டேக் எ பிக்சர். ஓகே, ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.